ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் உபுண்டு ஓஎஸ்க்கு தேவையான ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் விண்டோஸ் ஓஎஸ்க்கு தேவையான ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட பிசி எடுத்துக்கோங்க. உங்களோட பிசியில் முதல் வேலையாக ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ப்ரௌசர் க்ரோம் தான், அதனால் நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் சர்ச் பாரில் போய் நான் இப்போ சொல்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக் தான். ரெடா ஸ்கூலில் சீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட பேரே ஸ்க்ரீன் ரெக் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஸ்க்ரீன் ரெக் தான். நீங்கள் ஜஸ்ட் இப்போ சர்ச் பண்ணிட்டேன், இப்போ நானும் சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே உங்களுக்கே தேதா ஸ்க்ரீன் ரெக்குன்னு முதல்ல வந்துருச்சு. இது இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் இதை ஓப்பன் பண்ணோன்னே வெப்சைட் நம்மளுக்கு லோட் ஆகிடுச்சு. வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் இருந்து அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து டவுன்லோட் போட்டுக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் போட்டுறேன். டவுன்லோட் ஃப்ரீன்னு மேலே ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் ஃப்ரீயை கிளிக் பண்ணால் இதில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் விண்டோஸ், லினக்ஸ் ஓஎஸ், மேக் ஓஎஸ்னு மூணுத்துக்குமே சப்போர்ட் ஆகும். நான் இப்போ விண்டோஸ்க்கு டவுன்லோட் போட்டோன்னே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் லேப்டாப்பில். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோடய பிசியில். ஸோ இன்ஸ்டால் பண்ணது இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா லாகின் டா சாமுவேல் ஜெபராஜ்னு இருக்கும், ஆனால் ஃப்ரீ கிரேஸ் பீரியட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஒரு தடவை லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாகவே வாட்டர் மார்க் எதுவுமே இல்லாமல் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ், உங்கள் கேமரா ஆக்சஸ் பண்ணி கூட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிலே முக்கியமான ஃபீச்சர் என்ன, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் 4K வேறு உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். எனக்கு இப்போ 4K அளவில் என்னோடய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சப்போர்ட் எல்லாம் 1080p வர தான். ஆனால் 1080p நல்ல கிளாரிட்டியாக தான் ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ உங்களுக்கு தேவையில்லைனா லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை முதல்ல ஓப்பன் பண்ணோன்னே இது செட்டிங்ஸை தான் இப்போ நான் காமிச்சேன். முதல்ல ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தேர்ற மாதிரி இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கேன். ஜூம் பண்ணால் உங்களுக்கே தெரியும், அங்கே நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் நம்மளுக்கு அப்போது ஓப்பன் பண்ண அதே செட்டிங்ஸ் தான் இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ அதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீ என்னடா சொன்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வாட்டர் மார்க் வராதுன்னு சொன்னேன், இப்போது வாட்டர் மார்க் ஸ்க்ரீன் ரெக்குன்னு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 4 ஆப்ஷனுக்கு மேலே ஒரு பின் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. பின்னை கிளிக் பண்ணால் தான் இந்த 4 ஆப்ஷன் அப்படியே இருக்கும். இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து அந்த பின்னை கிளிக் பண்ணலனா இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் ரெக் அப்படின்னு நம்ம மவுஸை விட்டு தள்ளினோடனே ஸ்க்ரீன் ரெக் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட வாட்டர் மார்க் மாதிரி தான், ஆனால் அவங்க இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கிறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வீடியோனாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல் இப்போ ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், நம்ம சேனல் பேஜும் மறக்காமல் போய் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலான்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ரெண்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.